விஜய் மல்லையாவுக்கு 4 மாதம் சிறை தண்டனை விதித்துள்ளது உச்சநீதிமன்றம். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் ஆண்டனிடம் கேட்கலாம். ஆண்டன், விவரங்களை வழங்கலாம். ஹலோ, வணக்கம் சர்மிளா. அதாவது இன்னைக்கு நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 51 நாட்கள் கோடைக்கால விடுமுறைக்கு பிறகு தற்பொழுதுதான் உச்சநீதிமன்றம் இன்று முழுமையான விசாரணையை தொடங்கியிருக்கின்றது. இதுவரையில் விடுமுறைக்கால அமர்வில் தான் விசாரணையானது நடைபெற்று வந்தது. ஸோ இன்று அனைத்து அமர்வுகளிலும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறுகிறது. இந்த சூழ்நிலை தான் தற்பொழுது இன்று முதல் நாளில் உச்சநீதிமன்றமானது அதிரடியாக ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. நீங்கள் தெரிவித்தது போல விஜய் மல்லையாவிற்கு தற்பொழுது உச்சநீதிமன்றமானது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 4 மாதங்கள் கடுங்காவல் தண்டனை விதித்திருக்கின்றது. விவரத்தை பொறுத்தவரைந்தால், நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரான விஜய் மல்லையா வந்து மதுபானங்கள் மற்றும் இந்த விமான தொழில வந்து புகழ்பெற்ற பணக்காரர் அவர் என்பது அனைவரும் அறிந்ததுதான். இந்த நிலையில் தான் கடந்த ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்திய விவகாரம் என்னவென்றால், இந்தியாவில் பல வங்கிகளில் சுமார் 9000 கோடியை கடனாக பெற்று அதனை திருப்பி செலுத்தாமல் மோசடி செய்ததாக விஜய் மல்லையா மீது ஒரு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அது அப்போ அந்த சமயத்தில் மிகவும் நாடு முழுவதிலும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது என்றுதான் கூற வேண்டும் இந்த விவகாரம். சோ இது இது தொடர்பாக வந்து அமலாக்க பிரிவு மற்றும் சிபிஐ வந்து வழக்கு பதிவு செய்தது. இந்த விவகாரம் தான் நாடு முழுவதிலுமே ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இதனைத் தொடர்ந்து மல்லையா நாட்டை விட்டு தப்பி சென்று விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதனால் வந்து அவர் வந்து தேடப்படும் குற்றவாளியாகவும் உச்சநீதிமன்றம் அவரை அறிவித்தது. இதனிடையே இந்த 9000 கோடி ரூபாய் வங்கி கடன் மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட விஜய் மல்லையா நீதிமன்ற உத்தரவை மீறி பணப்பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக ஒரு வழக்கானது மல்லையாவுக்கு எதிராக தொடரப்பட்டது. ஏனென்றால் நீதிமன்றம் இந்த வழக்கினை விசாரித்து வந்த பொழுது இது தொடர்பாக பணப்பரிவர்த்தனை எதிலும் ஈடுபடக்கூடாது என்பது தொடர்பாக ஒரு தெளிவான உத்தரவினை பிறப்பித்திருந்தது. ஆனால் நீதிமன்ற உத்தரவை அவமதிக்கும் வகையில் விஜய் மல்லையா நீதிமன்ற உத்தரவை மீறி பணப்பரிவர்த்தனையில் ஈடுபட்டார் என்பதுதான் குற்றச்சாட்டு. சோ அது தொடர்பாக தான் வழக்கு விசாரணையாக நடைபெற்றது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கப்படுது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் விஜய் மல்லையா குற்றவாளி என 2017 உத்தரவிட்டது. ஸோ இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி விஜய் மல்லையா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாமலேயே இருந்தது. பின்னர் 3 வருடங்களுக்கு பிறகு இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் கடந்த 2020 ஆகஸ்ட் 1 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த விசாரணைக்கு பின்னர் லலித் தலைமையிலான அமர்வு விஜய் மல்லையாவுடைய மறு ஆய்வு மனுவை தள்ளுபடி செய்தது. அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் குற்றவாளி என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. அதனை மறு ஆய்வு செய்ய கோரி தான் விஜய் மல்லையா தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை உச்சநீதிமன்றமானது தள்ளுபடி செய்தது. இதனைத் தொடர்ந்துதான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் குற்றவாளியான விஜய் மல்லையாவிற்கு தண்டனை வழங்குவது தொடர்பாக அடுத்த கட்ட விசாரணை நடைபெறும் என உச்சநீதிமன்றம் அறிவித்திருந்தது. அதன்படி இந்த வழக்கானது 2021 அதாவது கடந்த ஆண்டில் வந்து தொடங்கி உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அப்பொழுது விஜய் மல்லையா சார்பில் உரிய ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படவில்லை, அவரும் ஆஜராகவில்லை. ஸோ இது தொடர்பாக பல்வேறு கேள்விகளை நீதிமன்றமானது எழுப்பியிருந்தது. ஸோ அந்த சமயத்தில்தான் மத்திய வெளிவரத்துறை அமைச்சகத்திலிருந்து வந்து சில தகவல்கள் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த நிலையில்தான்
மத்திய அரசு என்ன குறிப்பிட்டது என்றால், விஜய் மல்லையா இங்கிலாந்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கான அனைத்து வழிகளும் முடிந்துவிட்டன என்ன உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசும் தெரிவித்திருந்தது. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் அவருக்கு தண்டனை வழங்குவது தொடர்பாக உச்ச நீதிமன்றமானது வழக்கினை விசாரித்து வந்தது விசாரித்து அது தொடர்பாக விசாரணை நிறைவடைந்து தீர்ப்பினை உச்ச நீதிமன்றமானது ஒத்திவைத்திருந்தது. ஸோ இந்த சூழ்நிலையில் உச்ச நீதிமன்றம் தற்பொழுது அவர் தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பில் விஜய் மல்லையா நீதிமன்ற அவமதிப்பில் ஈடுபட்டதை உறுதி செய்து ஏற்கனவே உறுதி செய்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் அவருக்கு தண்டனை வழங்க வேண்டியதும் அவசியமாகிறது என உச்ச நீதிமன்றம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது என்ற தீர்ப்பில். அதன் அடிப்படையில் விஜய் மல்லையாவிற்கு 4 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படுவதாக உச்ச நீதிமன்றம் ஒரு பரபரப்பு தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நீதிமன்ற அவமதித்ததன் காரணமாக அவருக்கு 2000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இவர் வந்து விஜய் மல்லையா தனது மகனுடைய வங்கி கணக்குக்கு தான், தன்னுடைய பிள்ளைகளுடைய வங்கி கணக்குக்கு தான் இந்த தொகையை செலுத்தியதாக, அதாவது 40 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று கூறப்பட வேண்டியது. அதை இந்த தொகையினை அவர் செலுத்தியதாக வங்கி கடனுக்கு தெரிவித்த நீதிமன்ற உத்தரவை மீறி இந்த பணத்தினை அவர்களுக்கு அனுப்பியதாக தான் நீதிமன்ற நீதிமன்ற அமைப்புகளுக்கு தொடரப்பட்டிருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் தான் தற்போது உச்ச நீதிமன்றம் அந்த பணத்தை அவர் உச்ச நீதிமன்ற உத்தரவை மீறி அதனை அனுப்பி அந்த பணத்தை உடனடியாக திருப்பி செலுத்த வேண்டும், 8% வட்டியுடன் உடனடியாக திருப்பி செலுத்த வேண்டும் எனவும் உச்ச நீதிமன்றமானது குறிப்பிட்டிருக்கிறது. ஸோ இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக என்றால் மிக 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 எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு உத்தரவு என்று தான் குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் அந்த சமயத்தில் மிக இவர் 9000 ரூபாய் வங்கி கடன் மோசடி செய்து நாட்டை விட்டு தப்பிச் சென்றுவிட்டார் என்பது மிக மக்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் நீதிமன்ற அவமதிப்பை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் உச்ச நீதிமன்றமானது தற்பொழுது விஜய் மல்லையாவிற்கு நீதிமன்ற உத்தரவுகளை மீறி சட்டவிரோதமாக பணப்பரிவர்த்தனை ஈடுபட்டது தொடர்பான வழக்கில் விஜய் மல்லையாவிற்கு உச்ச நீதிமன்றமானது தற்பொழுது 4 மாத கால சிறை தண்டனை வழங்கி ஒரு அதிரடியான உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. சர்மிளா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.